அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழக்கம் இன்றைய வீடியோவில் நான் பார்க்க உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிசி தேர்வு ஆணையம் இருபத்தைந்து தேர்வுகளை நடத்தி முடித்துள்ளது இந்த இருபத்தைந்து தேர்வுகளிலிருந்து பாலிட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ள வினாக்களுக்கான விடைக்குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பாலிட்டி கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்குறேங்க முதல் ஐம்பது வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருப்பங்க அந்த விடை குறிப்புகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க அதில் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வியை நம்ம இந்த கேள்வி வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பேங்க கீ மாற்றி சொல்லியிருப்பங்க ஸோ அது கவனக்குறைவால் ஏற்பட்டது ஸோ பொறுத்துக்கொள்கை இந்த கேள்விக்கான சரியான விடைகளை நம்ம இதை பார்த்துட்டு அடுத்து ரிமைனிங் இருக்கிற ஐம்பது வினாக்களுக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்க்கலாம் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளும் குறிப்பாக டிஎன்பிசி தேர்வு நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் பாலிட்டி பகுதியில் முழு மதிப்பெண் கிட்டத்தட்ட ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் பதினொன்றுலேருந்து பனிரெண்டு கேள்வி வந்து பாலிட்டிக் பகுதியில் மட்டுமே கேட்குறாங்க அதனால் முழு மதிப்பெண் பெறுவதற்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போதுமான வாழ்வாதாரத்தை பற்றி குறிப்பிடும் விதி ஆர்டிகல் தேர்ட்டி நைன் கண்ணியமான தரவாழ்வை பற்றி குறிப்பிடுவது ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ பணியுரிமையை பற்றி குறிப்பிடுவது ஆர்டிகல் ஃபார்ட்டி ஒன் மக்கள் நலனை பற்றி குறிப்பிடும் ஆர்டிகல் ஆர்டிக்கல் தேர்ட்டி எயிட் பார்ட் டூவில் இருக்கக்கூடிய ஐம்பது வினாக்களுக்கான பார்க்கலாம் முதல் வினா கேட்டிருக்காங்க அரசமைப்பு திருத்த சட்டமேன் கூற்று ஆர்ட் அரசமைப்பு திருத்தச் சட்டம் அதாவது அமெண்ட்மெண்ட் ஐம்பத்தி மூணாவது அமெண்ட்மெண்ட் எதை பற்றி சொல்லுதுன்னா மிசோரம் மாநிலத்துக்கான தகுதி நிலையை பற்றி குறிப்பிடுகிறது அப்போ மிசோரம் மாநிலம் தகுதி அடைவதற்கு எந்த சட்ட திருத்தம் உதவிது ஐம்பத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டு ஐம்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஐம்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அருணாச்சல பிரதேசம் மாநிலம் தகுதி நிலையை பற்றி கூறுகிறது சரி ஐம்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் கோவா மாநில தகுதி நிலையை பற்றி குறிப்பிடுகிறது ஐம்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் கோவா மாநிலம் தகுதி நிலையை அடைவதற்கு சொல்கிறது த கோவா த மாநிலத்திற்கு அந்தஸ்து வழங்கப்பட்டது ஐம்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மூணு ஐம்பத்தைந்தாவது சட்ட திருத்தம் ஐம்பத்தைந்தாவது சட்டத்திருத்தம் தான் அருணாச்சல பிரதேச மாநிலம் வந்து மாநில அந்தஸ்து பெறுகிறது ஐம்பத்தைந்தாவது சட்டத்திருத்தம் அருணாச்சல பிரதேச மாநிலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க முப்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநிலத்தோடு தொடர்புடையது சிக்கிம் மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்கிய சட்டத்திருத்தம் முப்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து இது வந்து சிக்கிம் மாநிலத்தை பொறுத்தவரை இந்தியாவின் இருபத்தி ரெண்டாவது மாநிலமாக விளங்குகிறது நம்ம இதுக்கு முன்ன வீடியோவிலே பார்த்துருப்போங்க பாலிட்டிக் கொஸ்டின்ல அடுத்து இரண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசியலிச கோட்பாட்டின் தன்மையானது நாலு கூட்டல் எது சரின்னு பார்க்கலாம் ஒன்று அரசு நடவடிக்கைகள் நடவடிக்கைகளில் சோசியலிச கருத்துக்களின் தாக்கம் சரி மக்களாட்சி சோசியலிச அரசு நிறுவதை நோக்கமாக கொண்டது சரி கிழக்கு ஐரோப்பிய கூட்டு சோசியலிச முறையை போன்றதா கிடையாது முழுமையான மார்க்சிசிங் தாக்கமாக இருக்கா கிடையாது அப்போ சரியானது ஒன்று ரெண்டு மற்றும் சரியாக உள்ளது மூன்றாவது கேள்வி இந்திய அரசின் இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது எதுனா சமத்துவவாதத்தை குறிப்பிடுகிறது கேள்வி நான்கு பின்வருவனவற்றில் எது எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது அப்போ சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது எதுனா ஒன்று ரெண்டு மூணு தந்திருக்காங்க மூணு குற்றல் எது எது சரியானதுன்னு பார்க்கலாம் நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுவது பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதலை குறிப்பிடுகிறது சரி நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல் சொல்கிறது சரி நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுகிறது ஸோ இது மூணுமே சரியாக உள்ளது நான்காவது கூற்று நான்காவது கேள்வி கூட்டு பொறுப்புடைமை பற்றிய கீழ்வரும் கருத்து கூற்றுகளை கருதுக அவற்றிலிருந்து சரியான விருப்ப விடையை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க சரியான விருப்ப விடை எதுன்னு பார்க்கலாம் கூற்று காரணம் துணிவு பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது எந்த ஒரு தனி மனிதனையும் பொறுப்பாக்காது அமைச்சர் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது காரணம் கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பை குறிக்கிறது அப்போ இங்க எது சரின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கூற்று காரணம் இரண்டுமே சரி மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாக உள்ளது கேள்வி ஏழு சரி கேள்வி ஆறு கீழ்கண்டவற்றை பொருத்துகன் கேட்டிருக்காங்க வழக்குகள் அது தொடர்புடைய பொருள்னு கேட்டிருக்காங்க பந்துகா முக்தி மோர்சா வெர்சஸ் இந்திய ஒன்றிய வழக்கு பந்துகா முக்தி மோர்சா வெர்சஸ் இந்திய ஒன்றிய வழக்கு என்ன என்ன சொல்லுதுன்னா ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் வாழ்வுரிமையுடன் இணைக்கப்பட்டதை தொடர்பானது அடுத்து சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம் எதிர் இந்திய ஒன்றியம் இது என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா வழக்கை விரைந்து நடத்துவதில் சிவில் வழக்கிற்கும் பொருந்தும் என்று குறிப்பிடும் வழக்கு எதுனா சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம் வெர்சஸ் இந்திய ஒன்றியம் மூணு எம்சி மேத்தா வர்சஸ் இந்திய ஒன்றியம் எதனோடு தொடர்புடைய வழக்குனால் எம்சி மேத்தா வர்சஸ் இந்திய ஒன்றியம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வழிகாட்டுதல் உத்தரவு வழங்கப்ப வழங்கப்பட்டது தொடர்பானது திருமதி பூனம் எதிர் ஸ்மித் தன்வார் வழக்கு எதுனா சட்ட உருப்பு சட்ட உறுப்பு முப்பத்தி சட்ட உறுப்பு முப்பத்தி ரெண்டு மற்றும் சட்ட உறுப்பு இரநூத்தி இருபத்தி ஆறுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை விளக்குதலை குறிப்புகிறது அப்போ ஆர்டிகல் தேர்ட்டி டூக்கும் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வேறுபாட்டை விளக்கும் வழக்கு எதுன்னு கேட்பாங்க திருமதி பூனம் வெர்சஸ் சுமித் தன்வார் வழக்கு கேள்வி ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்ட ஆண்டோடு பொறுத்துக இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தீங்கன்னா மூணு வீடியோவிலும் பாலிட்டி பகுதியில் நம்ம பார்த்துருக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்வுகளும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாலிட்டி எக்ஸாம் பாலிட்டி கொஸ்டின் பேப்பரில் இருக்கணுமே நம்ம பார்த்துருப்போங்க இன்றைய வீடியோவிலும் தந்திருக்காங்க அப்போ பல்வந்தராய் மேத்தா கொஸ்டினை பொறுத்தவரை இந்த இந்த நாலு கமிட்டியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கேட்டாங்க இருபத்தி மூணுலையும் மறுபடியும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த பல்வந்தராய் மேத்தா கமிட்டி எப்போ அமைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க பல்வந்தராய் மேத்தா கமிட்டினோம் மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எழுபத்தெட்டு அடுத்து எல் எம் சிங்வி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜிவிகே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்த நான்கு குழுக்களுமே புக்கில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து நைன்த்து சோசியல் சயின்ஸ்ல பாலிட்டி ஏரியாவில் வந்து இந்த புக்கை வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க அது விளக்கத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட அடுத்து எட்டாவது கேள்வி மக்களவையை பற்றிய கீழ்வருவனற்றுள் எது எவை சரியானது ஒன்று மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது சரி மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் சரி நாற்பத்தி நாலாவது திருத்தத்தால் மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாக உயர்த்தியதா கிடையாது நாற்பத்தி நாலாவது திருத்தனாவே சொத்துரிமைன்னு சொல்லலாம் சொத்துரிமை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி சட்ட உரிமையாக கொண்டு வந்திருப்பாங்க நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இங்கே வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ சரியானது ஒன்று ரெண்டு சரியாக உள்ளது ஒன்பதாவது கேள்வி கீழ் வருவனவற்றுள் எது அவை கேபினெட்டை குறித்து உண்மையானது அல்லது உண்மையானவை ஸோ கேபினெட் தொடர்பான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மூன்று கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறது சரி கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டது சரி பிரதம மந்திரி தலைவர் தலைவராவார் சரி அப்போது மூ மூன்று கூற்றுமே மூன்று கூற்றுமே சரியாக உள்ளது பத்தாவது கேள்வி மறுபடியும் இந்த அசோக் மேதா குழு பல்வந்தராய் மேதா குழு எல் எம் குழு ஜிவி கே குழு கேட்டிருக்காங்க இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க பின்னொற்றில் எவை தவறாக பொருத்தப்பட்டதுன்னு கேட்டு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே திரும்ப திரும்ப தான் இருக்காங்க அசோக் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு எது 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 சொல்லுதுன்னா தணிக்கை சமூக தணிக்கை தொடர்புடைய எதுன்னு சொல்லியிருக்கு பல்வந்தராய் மேத்தா குழு மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை சொல்கிறது எல் எம் குழு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு சட்டத்திருத்தம் சொல்லியிருக்கு இங்கே மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது கிடையாது அடுத்து ஜிவி கே ராவ் குழு பார்த்திங்கன்னா திட்டக்குழு தொடர்பானது இது மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதவியை நீக்குதலை சொல்லுது அப்போது தவறாக இருக்குது என்ன கேள்வினா பின்னோட்டில் எது தவறாக பொருத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க மூணு நாலு தவறாக இருக்குது நமக்கு இதுக்கான இயர் பார்க்கலாம் அசோக் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எழுபத்தி எட்டு பல்வந்தராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எல்எம் சிங்கி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பதினொன்றாவது கேள்வி வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை அடையாளம் காண்க அப்போ வாக்களிக்கும் வயது முதல்ல வந்து ஆரம்ப கட்டத்தில் இருபத்தி ஒன்றாக இருந்தது தற்போது பதினெட்டு வயதாக இருக்குது ஸோ இதுக்கான அமெண்ட்மெண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்னாவது அமெண்ட்மெண்ட்டு நைன்டீன் எயிட்டி நைன் அதன் மூலயமா தான் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்று வந்து பதினெட்டாக குறிச்சிருப்பாங்க வாக்களிக்கும் வயதை பற்றி தொடர்பான வாக்களிக்கும் வயதை வந்து சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டூ சிக்ஸ் பன்னிரெண்டாவது கேள்வி தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு நடான் ஷார்ட்டாக சொல்லலாம் நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி எக்ஸ்பேண்டடோ எக்ஸ்பென்ஷனும் கேட்குறாங்க சம்டைம்ஸு நடாக்கான விரிவாக்கும் நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க தமிழில் தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதிமூணாவது கேள்வி டேஸ் பகுதி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய யூனியனின் இருபத்தி மூணாவது மாநிலமாக்கப்பட்டது மிசோரம் பகுதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி நைன்டீன் எயிட்டி செவனில் இந்தியாவின் இருபத்தி மூணாவது மாநிலமாக மாற்றப்பட்டது எத்தனாவது சட்டத்திருத்தின் வாயிலாகுன்னா ஐம்பத்தி மூணாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா மிசோரம் மாநிலம் இந்தியாவின் இருபத்தி மூணாவது மாநிலமாக மாற்றியிருப்பாங்க பதினான்காவது கேள்வி முதலில் நாம் இந்தியர்கள் அதற்கு பிறகு தான் இந்துக்கள் அல்லது அதற்கு பிறகுதான் முகமதியர்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை எனக்கு அதில் திருப்தியும் இல்லை எல்லோருமே முதலில் இந்தியர்கள் மற்றும் இறுதி வரை இந்தியர்களே இந்தியர்களை தவிர வேறொன்றுமில்லை என்றிருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கேள்வி பதினைந்து கீழ்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது அயர்லாந்து எடுத்திருப்பாங்க கேள்வி பதினாறு பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வரவற்றுள் எது காரணம் அல்ல ஸோ எஸ்டி இவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக வந்து எது காரணம் கிடையாதுன்னா சுதந்திரத்துக்கான உரிமை வந்து இது ஒரு காரணமாக கிடையாது இவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக குறிப்பாக எதால் எது எது ரிலேட்டடாகனா சமத்துவ உரிமை மாண்பிற்கான உரிமை வாழ்வாதாரத்துக்கான உரிமை தான் வச்சு தான் இடஒதுக்கீடு தராங்க அதிலும் குறிப்பாக ரீசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கோயிலில் நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறி இருக்கும் பட்டியில் சேலம் மாவட்டத்தில் நம்ம குரூப் டூ மெயின்ஸ் எழுதும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிப்ரெஸ்டு பீப்புள் மேலே என்னென்ன தாக்குதல்கள் ஏற்பண்ணு டீப்பாக வரைய சொல்லும் எழுத சொல்லும் போதோ அப்போது இந்த ஆர்டிகல்ஸ் அப்போது பழங்குடியினர் பட்டியலான மீது என்னென்ன தாக்குதல்கள் அவர்களுக்குள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன அவர்களுக்காக இந்திய அரசு மா தமிழ்நாடு அரசு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அதற்கான நடவடிக்கைகளை சாதிகளை ஒழிப்பதற்காக என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்றது ஒரு டீட்டெயிலாக ஒரு கட்டுரை கேட்கும்போது இதெல்லாம் நமக்கு பயன்ப பயனுள்ளதாக இருக்கும் பார்த்துக்கங்க அடுத்து பதினேழாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்காணும் சரத்துக்களை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாட்டோடு பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க ஆர்டிகல் தேர்ட்டீன் ஆர்டிக்கல் பதிமூணு பதிமூணு எதனோடு தொடர்புடையதுனால் இடை மறிப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்றுனாவே சொத்தடுப்பு சொத்தடுப்பு சொத்தொடுப்புரிமை கோட்பாடை பற்றி குறிக்கிறது ஆர்ட்டிகல் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து இரநூத்தி நாற்பத்தி ஐந்து ஆட்சி பரப்பிணைவு கோட்பாடை குறிக்கிறது குறிக்கிறது ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கோட்பாடை குறிக்கிறது பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் இதில் தவறான கூற்றுகளை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க தவறான கூற்றா சரியான கூற்றானு கேள்வியை தெளிவாக படிச்சுக்காங்க நாலு கூற்றுல எது தவறுன்னு பார்க்கலாம் ஒன்று குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஓர் அங்கம் ஆவார் சரி அவர் இரண்டு பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம் அல்லது விவாதத்தில் பங்கெடுக்கலாம் தப்பு ஸோ அது முதல் கூட்டத்தொடர் தான் ஆண்டின் முதல் கூட்டத்தால் கூ கூட்டத்தொடர்களும் புதிதாக நடைபெற கூட்டத்தொடர்கள் தான் வந்து குடியரசுத் தலைவர் பங்கேற்ப தவிர எல்லா கூட்டத்தொடர்களும் பங்கேற்க மாட்டார் அப்போது பி ஆப்ஷன் தப்பாக இருக்குது சி ஆப்ஷன் பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற முடியாதா கிடையாது முடியும் அப்போது கூட்டுற பியும் சியும் தவறாக இருக்குது அடுத்து டி கூற்று பார்க்கலாம் பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் ஏற்ற முடியாது சரி அப்போது தவறானது பி மற்றும் சி மட்டும் தவறாக இருக்குது பத்தொன்பதாவது கேள்வி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பின்வரும் கூற்றுகளில் எது தொடர்பானது எது சரி எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க சோ நாடாளுமன்றத்தை பத்தி கேட்டிருக்காங்க சோ நாடாளுமன்றம் என்னன்னா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளிலும் சம அதிகாரம் மற்றும் சம அந்தஸ்து அனுபவிக்கின்றனர் ஸோ பார்லமென்றத்தினுடைய இரு அவைகளும் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளும் சம அதிகாரம் மற்றும் சம்பந்த சம்பந்தஸ்தூரிமை அளிக்க அனுபவிக்கிறாங்களா கிடையாட்ட கிடையாது ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது சரி ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம் ஆனால் மானியக் கோரிக்கையில் வாக்களிக்கும் அதிகாரம் கிடையாது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க அப்போது எது உண்மைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மட்டும்தான் உண்மையாக இருக்குது அடுத்த கேள்வி இருபதாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக சர்வதேச மாநாடு அது தொடர்பான ஆண்டு குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு எப்போது நடைபெற்றது குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மேம்பாட்டு உரிமை மீதான மாநாடு மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம் எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சித்திரவதை கொடுமை மனித தன்மையற்ற நடத்துதல் ஆகியவற்றுக்கு எதிரான மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இருபத்தி ஒன்றாவது கேள்வி கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க கூற்று இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறிவு உரிமம் அவசியம் சரி பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது சரி அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானவை மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் ஸோ ஆர்டிஐ ரைட் டு ஆர்டி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுன்னு சொல்லுவாங்க ஆர்டி ஆர்டிஐ தகவல் உரிமை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வந்து ஏற்றிருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பாலிட்டி ரிலேட்டடாக பார்த்துக்காங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி கூற்று காரணம் கூற்று பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆகும் சரி காரணம் பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும் அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி அத்துடன் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் இருபத்தி மூணாவது கேள்வி கீழே காணப்படும் எச்சட்ட பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகிறது எந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவைன்னு சொல்லுது சரியான விடை ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி மூணு அப்போ ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ் த்ரீ என்ன சொல்லுது ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவைன்னு சொல்லுது அதே ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சமயங்களில் ஆளுநரின் செயல்பாடுகளை பற்றி குறிப்பிடுகிறது ஆர்டிகல் நூற்றி அறுபது ஆர்டிகிள் நூற்றி அறுபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களுக்கு நிர்வாக அதிகாரத்தை நீடித்தலை பற்றி குறிப்பிடுகிறது ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆர்ட்டிகல் நூற்றி அறுபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று முதலமைச்சர் ஆளுநரால் நியமனம் செய்வதை பற்றி குறிப்பிடுகிறது இங்கே ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று குறிப்பிடுவது ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி மூணு இருபத்தி நான்காவது கேள்வி உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்காண்பற்றில் எது எவை தவறாக பொருந்தியுள்ளன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக வந்து இந்த அப்ரிவேஷன்ஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்கும் பாலிட்டி ரிலேட்டடாகவும் இருக்குல்ல இல்லை ஜென்ரலாகவும் இருக்கலாம் ஜிகே பகுதியிலும் இதில் எது தவறாக பொருந்திருக்குன்னு பார்க்கலாம் நாலு இதில் எது தவறாக ஒன்று என்பிசிஎஃப்டிசி அதாவது நேஷ்னல் பேக்வர்டு கிளாசஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு தந்திருக்காங்க ரெண்டு ஓபிசிஎஸ் அதர் பேக்வேர்டு கிளாஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க மூணு என்சிபிசினா நேஷ்னல் கமிட்டி ஃபார் த பேக்வர்டு கிளாஸஸ் எஸ்சிடிசி ஷெடுடல் கேஷ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்போ இதில் எது தவறாக இருக்குன்னா ஒன்றும் மூணும் தவறாக இருக்குது அப்போ ரெண்டு ஒன்று மூணு தவறாக இருக்குது ரெண்டு நாலு சரியாக இருக்குது அப்போ ஒன்று என்ன தவறுன்னு பார்க்கலாம் நேஷ்னல் பேக்வேர்டு இதுக்கு வந்து இங்கிலீஷில் போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் நேஷ்னல் பேக்வேர்ட் கிளாஸஸ் நேஷ்னல் பேக்வர்டு கிளாஸஸ் ஃபினான்ஸ்ன்னு இருக்குது ஃபினான்ஸ் வருமானால் ஃபினான்ஸ் வராது இங்கே ஃபினான்ஸ்க்கு பதிலாக சாரி ஃபினான்ஸ் வரும் நேஷ்னல் பேக்வேர்ட் கிளாஸஸ் ஃபினான்ஸ் அண்டு டெவலப்மெண்ட் கவுன்சில்னு இருக்குது கவுன்சில் வராது கார்ப்ரேஷன் வரணும் சிஓஆர் பிஓஆர்ஏஎன் கார்ப்ரேஷன் அப்போ என்சிபிசி என்பிசிஎஃப்டிசிக்கான விரிவாக்கம் நேஷ்னல் பேக்வர்டு கிளாஸஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்திருக்குன்னு இங்கே இங்க இருக்குது ஸோ ஒன்று தவறாக இருக்குது மூணாவது NCBC இது என்னென்னா என்சிபிசியில் என்ன தவறாக இருக்குன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் இங்கே கமிட்டின்னு இருக்கு National கமிஷன் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸஸ் தமிழில் பிற்படுத்தப்பட்ட தேசியக்குழுன்னு இருக்குது ஆனால் இங்கே கமிட்டின்னு இருக்குது Commission வந்திருக்கும் ஆணையன் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையன் வந்திருக்குன்னு இங்கே கமிட்டின்னு தந்திருக்காங்க அப்போ தவறானது ஒன்று மற்றும் அதே ஓபிசிஎஸ் சரியாக இருக்குது அதர் Classes. கிளாஸஸும் எஸ்சிடிசி ஷெடியூலட் கேஸ்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சரியாக இருக்குது இருபத்தி ஆறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையற்றார் பெத்தி கிளாரன்ஸ் என்பவர் தலைமையற்றார் இருபத்தி ஏழாவது கேள்வி கால அடிப்படையில் வரிசைப்படுத்துதல் பின்வரும் ஜனாதிபதிகளை அவர்களின் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக ஸோ பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட்டு அடுத்து குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டு கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் ரீ அரேஞ்ச் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க இல்லைன்னா ஆண்டுகள் கேட்கலாம் எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்கலாம் தெளிவாக படிச்சு வச்சுக்காங்க பாலிட்டிக் பகுதியை பொறுத்தவரையும் ஸோ இதில் கே நாராயணன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் டாக்டர் சங்கர் தயார் சர்மா ஆர் வெங்கட்ராமன் தந்திருக்காங்க இதில் யார் முதல்ல வருவாங்க பதவி அடிப்படையில்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் வந்து எட்டாவது குடியரசுத் தலைவராக இருப்பார் அதுக்கடுத்து ஒன்பதாவது வந்து சங்கர் தயார் சர்மா இருப்பாங்க பத்து கே நாராயணன் பதினொன்று ஏபிஜே அப்துல்கலாம் அப்போது சரியான காலவரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஒன்று ரெண்டு இருபத்தி எட்டாவது கேள்வி எந்த சட்டம் சதியை தடை செய்ததோடு அதை சட்டவிரோதமானது என கூறியது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்ட ஒழுங்குபடுத்தும் சட்டம் செவன்டீன் ரெகுலேட்டிங் ஆக்ட் செவன்டீன் ஆஃப் டிசம்பர் எயிட்டீன் நைன்டி எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் தமிழ்நாடு சட்ட திருத்தத்தின் முக்கிய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது மிக முக்கிய நோக்கமாக இருக்குது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருங்க அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் தொடர்பாக கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ பொதுவாக ஆணையங்கள் தொடர்பான எல்லா டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சால் நம்ம இந்த கூற்று காரணத்தில் வந்து சரியானதை கரெக்ட் பண்ண முடியும் ரெண்டு கூற்று தந்திருக்காங்க என்னன்றதை பார்க்கலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரி இது ஒரு தலைவர் மற்றும் எட்டு உறுப்பினர்களை கொண்டதா ஒரு தலைவர் மற்ற எட்டு உறுப்பினர்களை கொண்டதானால் கிடையாது அப்போது ரெண்டாவது குற்ற தப்பு அப்போ கேள்வி என்ன சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க என்ன தப்பு நடந்திருக்குன்னா இரண்டாவது குற்றில் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தை பொறுத்தவரையும் ஒரு தலைவர் ஒன்பது உறுப்பினர்கள் இருப்பாங்க இங்கே எட்டு உறுப்பினர்கள் தந்திருக்காங்க மொத்தம் பத்து உறுப்பினர்கள் பத்து மெம்பர்ஸ் இருப்பாங்க பத்து மெம்பரில் பத்து நபர்கள் இருப்பாங்க அதில் ஒரு தலைவரும் ஒன்பது உறுப்பினர்கள் இருக்காங்க இங்கே எட்டு உறுப்பினர்கள் தந்திருப்பாங்க அப்போது ரெண்டாவது குற்ற தப்பாருக்கு முதல் சரியாக உள்ளது அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தமிழ்நாடு பேக்வேர்ட் கிளாசஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சட்டப்பிரிவு டேஷின் கீழ் நிரந்தர அமைப்பாக்கப்பட்டது ஆர்டிக்கல் பதினாறில் நாலு படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் கிளாசஸ் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் நிரந்தர அமைப்பாக மாறியிருக்கும் தவறான பொருத்தத்தை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க நாலு கொடுத்துட்டு இதில் நாளில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று அகாலித்தல் என்பது மத அடிப்படை சரியானது பொது உடைமை கட்சிகள் பொருளாதார அடிப்படையில் சரியானது நாஜி கட்சி இன அடிப்படை சமதர்ம கட்சிகள் பால் பேத அடிப்படையாக கிடையாது அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி முப்பத்தி மூணாவது கேள்வி டாமன் மற்றும் டையு எப்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹெவேலியுடன் இணைக்கப்பட்டது டாமன் டையு வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசமாக இருந்திருக்கும் எப்போது வந்து தாத்ரா மற்றும் நாகர்வேலி இணைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடு பட் பாலிட்டி ரிலேட்டடான ஒரு கேள்வியும் கூட அப்போது தற்போது உள்ள யூனிட் யூனியன் டெரிட்டரிஸ் எத்தனை இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டாமன் மற்றும் டையு வந்து பார்த்திங்கன்னா தாத்தர் மற்றும் நாகரா அவேலுடன் இணைக்கப்பட்டது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது முப்பத்தி நான்காவது கேள்வி பொதுமக்கள் குறைதீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம் பொதுமக்கள் குறைதீர்ப்பு தீர்ப்பு அமைந்துள்ள இடம் அமைச்சரவை செயலகம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பின்வரொற்றுள் அடிப்படை உரிமைகளின் காவலன் என்று அழைக்கப்படுத்தியது இந்திய உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா முப்பத்தி ஆறாவது கேள்வி கூற்று காரணம் ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு ஆட்சி அமைப்பை ஒற்றையாட்சியாக மாற்றிவிட முடியும் காரணம் மாநிலங்கள் மீது செயல்படுத்த செயல்படுத்தத்தக்க பல்தரப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது அப்போ இதில் கூற்று சரியான்னு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஸோ ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு கூட்டாட்சி முறை அமைப்பை ஒற்றையாட்சி முறையாக மாற்றிட முடியும்னா மாற்றிட முடியாது ஆனால் காரணம் மாநிலங்களின் மீது செயல்படுத்தத்தக்க பல்திறப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது அப்போ கூற்று தவறு காரணம் சரி முப்பத்தி ஏழாவது கேள்வி பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் பற்றிய கீழ்கண்ட இணைகளை கவனிக்கவும் ஒன்று உணவு நுகர்வு உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது குழு அது நிலைக்குழுன்னு சொல்லியிருக்காங்க மனுக்கள் குழு தற்காலிக குழு அவைக்குழு தற்காலிக குழு நன்னெறி குழு நிலைக்குழுன்னு சொல்லியிருக்காங்க இதில் எந்த இணை தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு தவறாக உள்ளன இப்போ முதல் நிலை முதல் கூற்று மட்டுதான் தவறாக இருக்குது உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோகக்குழு என்பது நிலைக்குழு மற்ற மூன்று குழுக்களும் தப்பாக இருக்குது அப்போது தவறானது ரெண்டு மூணு நாலு தவறு முப்பத்தி எட்டாவது கேள்வி கீழ்கண்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் எது எவை தவறானவை நாடாளுமன்ற கூட்டத்தொடர்னா மூன்று கூட்டத்தொடருக்கும் ஒன்று பட்ஜெட் கூட்டத்தொடர் ரெண்டு மான்சன் மூணு வின்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது வரவு செலவு கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்லிருக்கோம் இங்கே வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரி டூ மே வரை சரி மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர் வரை குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு ஜனவரி வரையா கிடையாது நவம்பர் டு டிசம்பர் வரை இருந்திருக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர் அப்போ கேள்வி என்ன எது தவறானன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் தவறானது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்வரும் எச்சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குவது எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ இந்த தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றுகிறது எண்பத்தி ஏறாவது சட்ட திருத்தம் ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏ மூலமாக வந்து அடிப்படை உரிமையாக மாற்றுகிறது தொடக்க கல்வியை குறிப்பாக ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மேலும் வந்து ஆர்டிகிள் ஐம்பத்தி ஒன்று ஏ வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடக்க கல்வியில் பெற்றோர்களுக்கு வந்து கட்டாயமாக வழங்குன்னு சொல்லிட்டு அடிப்படை கடமையாகவும் சேர்த்துருப்பாங்க கல்வியை கேள்வி நாற்பது கீழ்காண்பவற்றில் எது தவறான இணை தவறான மேக்சிமம் தவறானது எதுன்னு தான் அதிகபட்சமாக கேட்குறாங்க அல்லது சரியானது எதுன்னு கேட்குறாங்க தெளிவாக பார்த்துக்காங்க வாட் இஸ் வாட் லெவலில் ஒரு சில கொஸ்டின்ஸாக இருக்க தவிர மற்றது கூற்று காரணம் அடுத்து வந்து பின்வற்றல் தவறானது எது சரியானது எது பொருந்தாதது எது தவறான இணை பொருந்தாத இணைன்னு தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ தெளிவாக பார்த்து படிச்சுக்கோங்க ஒன்று பட்டங்கள் ஒழிப்பு பற்றி குறிப்பிடுவது ஆர்டிக்கல் எயிட்டீன் சரி அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மேலானவை என்று தேர்ட்டி ஒன் பி சொல்லுதானா கிடையாது தீண்டாமை ஒழிப்பை பற்றி குறிப்பிடுவது ஆர்டிகல் செவன்டீன் சொல்கிறது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் ச மற்றும் சமமான பாதுகாப்பை சொல்வது ஆர்டிகல் ஃபோர்டீன் அப்ப தவறானது ரெண்டு மட்டுமே தவறாக இருக்கு நாப்பத்தி ஒன்னாவது கேள்வி நாப்பத்தி இரண்டாம் அரசமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் மூன்று புதிய சொற்களை சேர்த்தது பின்வர உணர்ச்சில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டு அதிகமான திருத்தங்கள் வந்து இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தின் மூலமாக தான் சேர்த்துருப்பாங்க இங்கே நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தின் மூலமாக வந்து முகப்புரையில் மூன்று வாரத்தை சேர்த்துருப்பாங்க சோஷலிஸ்ட் செக்யுலிஸ்ட் இன்டரகிரேட் சோசலிஸ்ட்டு ச மதச்சார்பற்ற ஒருமைப்பாடுன்னு சொல்லுவாங்க மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற மூன்று வார்த்தையை சேர்த்துருப்பாங்க எது சேர்க்கலன்னு கேட்டிருக்காங்க மக்களாட்சியுடைய டெமோக்ரேட்டிக் என்ற வார்த்தை சேர்க்கல நாற்பத்தி இரண்டாவது கேள்வி மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க சுதந்திர உரிமை சமய உரிமை அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வுக்கான உரிமை சொத்துரிமை சுதந்திர உரிமையும் சமய சார்பற்ற உரிமையும் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வுக்கான உரிமை மூணும் வந்து அடிப்படை உரிமைகளில் வரும் சொத்துரிமை வந்து சட்ட உரிமையாக வரும் அப்போ வந்து பொருந்தாத மாறுபட்ட ஒன்று ஆப்ஷன் டெல்லி நாற்பத்தி மூணாவது கேள்வி அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும் அடிப்படை உரிமைகளை வந்து பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலைகளின் போது குடியரசுத் தலைவர் ஆணையினால் நிறுத்தி வைக்க முடியும் நாற்பத்தி நான்காவது கேள்வி சரியான குறிப்புகளை குறிப்பிடுகன்னு சொல்லிட்டு ஒரு நான்கு கூற்று தந்து அதன் நான்களை எது சரின்னு கேட்டிருக்காங்க ஒன்று தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆய்வு செய்ய குழு அமைத்தது ரெண்டு அரசமைப்பின் ஏழாவது அட்டவணை மூன்று பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றன மூணு அதிகாரப் பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணையாக உள்ளது நான்கு மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது அப்போ இதில் சரியான குறிப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க சரியான குறிப்பு எது எதுனா ரெண்டு மூணு ச ரெண்டு மூணு நாலு சரியாக இருக்குது ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அமைச்சாங்கன்னா கேட்டியா எண்பத்தி மூணில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமைச்சிருப்பாங்க ராஜமன்னார் குழு ராஜமன்னார் குழு வந்து மத்திய மாநில உறவுகள் குறித்தாராய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமைச்சிருப்பாங்க மூணு பேர் கொண்ட குழுவாக இருக்கும் அப்போ முதல் கூற்று தப்பாக இருக்கும்போது போது மீத மித மூன்றும் சரியாக உள்ளன நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது அப்போ ரெண்டு மாநிலங்களுக்கு எதோ பிரச்சனை இருக்குன்னா அதை எந்த வரம்பின் மூலமாக வந்து பிரச்சனையை தீர்க்க வழிவகைன்னா முதன்மை அதிகார வரம்பு ஒர்ஜினல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் மூலமாக வந்து முதன்மை அதிகார வரம்பு மூலமாக வந்து பிரச்சனையை தீர்க்கலாம் ரெண்டு மாநிலத்துக்குரிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாற்பத்தி ஆறாவது கேள்வி பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை நைன்டீன் எயிட்டி நைன்ல நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது தமிழ்நாடு நாப்பத்தி ஏழாவது கேள்வி அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது அரசியலமைப்பின் எந்த பிரிவில் வந்து பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையத்தை சொல்லுதுன்னா ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பத்தெட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி ஆணையத்தையும் ஆர்ட்டிகல் முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஏ வந்து பார்த்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஏ வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஆணையத்தையும் குறிப்பிடுகிறது ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பத்தைந்து என்ன சொல்லுதுன்னா பணிகள் மற்றும் பதவிகளுக்கு எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா சட்டசபையில் ஆர்ட்டிகல் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கான இடஒதுக்கீடை பற்றி குறிப்பிடுகிறது அடுத்து ஆர்ட்டிகல் முந்நூற்றி முப்பத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா பத்தாண்டுகளுக்கு பிறகு இடஒதுக்கீடு மற்றும் த தனிப்பிரித்த முறையை நீக்க வேண்டும் சொல்லியிருக்கோம் ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தி நாலு ஸோ இது எஸ்சிஎஸ்டி பற்றி ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா பார்ட் சிக்ஸ்டீன் நாற்பத்தி எட்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு பதினாறு ஃபார்ட் கேட்டிருக்காங்க பகுதி பதினாறில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு சலுகை வழங்குவது எந்த பகுதினா பகுதி பதினாறுன்னு சொல்லலாம் இந்த பகுதி பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா பகுதி பதினொன்று எதை பற்றி சொல்லுதுன்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்கிறது அடுத்து இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டி பகுதி இருபத்தி ஒன்று பார்ட் டுவெண்ட்டி ஒன் எதை சொல்லுதுன்னா தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகளை பற்றி குறிப்பிடுகிறது பகுதி இருபத்தி ஒன்று அதே பகுதி பதிமூணு எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வணிகம் வர்த்தகம் மற்றும் இந்திய எல்லைக்குட்பட்ட உறவுகளை பற்றி குறிப்பிடுகிறது பகுதி பதிமூணு நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி பின்வருவனவற்றை கருத்தில் கொள்க இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க நாலு கூற்றுல தலைமை வழக்கறிஞரை பற்றி அட்டர்னி ஜெனரலை பற்றி கூற்றுல எது த சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று இவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் சரி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதியில் இவருக்கும் உரியவை சரி இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டுமா கிடையாது பாராளுமன்றம் மூலம் இவர் பதவியில் நீக்கம் செய்யலாமா கிடையாது மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது எவை சரியானது சரியானவைனால் ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரியானது அட்டர்னி ஜென்ரலை குறி அட்டர் அட்டர்னி ஜென்ரலை பற்றி குறிப்பிடும் ஆர்ட்டிக்கல் ஆர்டிக்கிள் எழுபத்தி ஆறு சொல்லும் ஆர்டிக்கல் எழுபத்தி ஆறு வந்து அட்டர்னி ஜென்ரலை பற்றி குறிப்பிடுகிறது அதாவது இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி குறிப்பிடுகிறது ஐம்பதாவது கேள்வி ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்த நிறுவன வழிமுறைகள் ஒன்று பாராளுமன்ற நிதிக்குழு ரெண்டு நிதி ஆயோக் இந்திய தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி நிதி ஆணையம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்கள் நிதி தேவை சமன்படுத்த நிறுவன வழிமுறைகள் எது சரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் நாலு தான் சரி எது ரெண்டு வந்து நிதி ஆயோக்கும் நாலு நிதி ஆணை இது ரெண்டு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அரசினுடைய நிதி திறத்தையும் மாநில நிதி தேர்வையும் சமன்படுத்தக்கூடிய நிறுவனங்களாக இருக்கு ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நாம பார்ட் டூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பல்வேறு தேர்வுகளிலிருந்து பாலிட்டி பகுதியில் பெற்றுள்ள அடுத்த ஐம்பது வினாவிடைகளை வந்து பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்